ரஜினியின் நடிப்பில் வெளியான கபாலி படம் உலக அளவில் வசூல் சாதனை படைத்துள்ளது. 700 கோடி வசூலை கடந்து 1000 கோடியை எட்டுமா என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன. கதைக்களம் அமைந்த மலேசியாவில் கபாலி திரைப்படம் பாசிட்டிவான விவாதங்களை உருவாக்கியுள்ளது. இளம் தலைமுறையினரிடம் தங்களது முன்னோர்கள் தியாக வாழ்க்கையை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் அதிகரித்துள்ளது. ஏழ்மையில் இருந்து மீள்வதற்கு கேங்ஸ்டரிசம் ஒன்றுதான் வழியா என்ற கேள்வியும் இளைய தலைமுறையினரிடம் எழுப்பியுள்ளது. இந்நிலையில் மலேசிய கேங்ஸ்டர் பேசியுள்ளதாக ஒரு வீடியோ யூடியூபில் வலம் வருகிறது. தன்னை சட்டக்காரன் என்று குறிப்பிடும் அவர் முருகையண்ணன் என்பவருக்கு தனது மறுப்பு கருத்தாக இந்த ஆடியோவில் கூறியுள்ளார். சீனர்கள் தலைமையில் 49 கேங்ஸ்டரிசம் கபாலி திரைப்படம் உங்களுக்கு என்ன கண்ணில் தெரிகிறதோ இல்லையோ, எனக்கு ஒரு பாசிட்டிவ் வியூ தான். நான் ஒரு சட்டைக்காரன். மூவியை பார்த்து விட்டு என் சட்டையை பேங் பண்ணி இன்னையோட 5வது நாள் ஆகிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டத்துல நான் யோசிச்சது ஒன்னே ஒண்ணுதான், நாம கேங்ஸ்டர்ஸுக்குள்ள கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா அந்த மூவில சொன்ன மாதிரி நம்ம நாட்டுல சபா மற்றும் சரோவியும் சேர்த்து 49 கேங்ஸ்டரிசம் இருக்கு. அதுக்கு எல்லாம் தலைமை சைனீஸ் தான், நாம எல்லாம் கூலிப்படிதான். இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் பணம் சம்பாதிப்பதுதான் ப்ராப்ளம் என்பதால் எதுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் என்று கேங்ஸ்டரிசத்துக்குள் நுழைந்து விடுகிறோம். ஆயுள் 40 வருடம் தான். ஒருத்தனை வெட்டுனா கொன்றால் நல்ல காசு கிடைக்குது, நல்ல வாழ்க்கை வாழலாம் என்ற எண்ணம் பெருகிவிட்டது. ஆனால் ஒண்ணு, கேங்ஸ்டரிசத்துக்குள் வாழ்க்கை 40 வருடம் கூட இல்லை. யாராவது நம்மளை போட்டு விடுவாங்க. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு இல்ல, கட்டையில வந்து நிக்குது, சுட்டுக் கொள்ளும் நிலையில் தான் நிக்குது. அதனால் இளைஞர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன், சட்டையை பேங் பண்ணிய நான் சொல்கிறேன், இந்த கேங்ஸ்டரிசத்தில் இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கை 30லிருந்து 40 கூட இல்லை, 40 வயதுக்குள் எப்படியும் கொன்று விடுவார்கள் என்பதுடன் அவர் ஆடியோ முடிகிறது. யார் இந்த சட்டைக்காரன் என்ற விவரங்களோ படமோ வீடியோவில் இல்லை. அவருடைய பேச்சு நிஜமான கேங்ஸ்டர் போலத்தான் இருக்கிறது. மலேசிய தமிழர்களுக்கு பரிச்சயமான குரல் தானா இந்த? குரலுக்கு சொந்தக்காரர் யார் என்ற கேள்வியும் எழத்தான் செய்கிறது.